இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வழுக்கு தலையில் முடி வளர்றது எப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுக்கு ஒரு எளிமையான ஒரு இயற்கை பொருளை வச்சு தான் நாம் இதை சரி செய்ய போகிறோம். இது எப்படின்றது பார்க்கறதுக்கு முன்னாடி, நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி அதிகமான பேர் வந்து பார்த்திங்கன்னா, வழுக்கை தலை அதிகமாக அவங்க தலையில் ஏற்பட்டு அவங்களுடைய முக அழகையும் அவங்க தலைமுடியையும் வந்து ரொம்பவே வெறுப்பை ஏற்படுத்தும், மனக்கசப்பை ஏற்படுத்தும், தாழ்வு மனப்பான்மையை ஏற்படுத்துவதற்கு மிகப்பெரிய ஒரு காரணமாக இருக்கிறது இந்த வழுக்கத்தலை. இந்த வழுக்கத்தலையை அகற்றுறதுக்கு நம்மளுடைய சித்தர்கள் முன்னோர்கள் என்ன மாதிரியான ஒரு விஷயத்தை செஞ்சாங்க அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இதற்கு நம்ம என்ன பொருள் சேர்த்துருக்கோம் அப்படின்னா, சின்ன வெங்காயம், இது வந்து அதிகமாக நம்ம சேர்க்கலை, நான்கு தான் சேர்த்துருக்கோம். அதன் பிறகு இது என்ன அப்படின்னா நெல்லிக்காய். ஸோ இந்த நான்கு சின்ன வெங்காயத்தை நீங்கள் மிக்சிலேயோ இல்லை ஏதாவது ஒரு இதில் போட்டு நல்லா அரைச்சி இதோடய சாரை வந்து உங்களுடைய தலையில் வந்து தேய்ச்சி ஒரு 20-25 நிமிஷம் பொறுத்து இந்த நெல்லிக்காய் சாறையும் தனியாக அரைத்து அந்த சாறையும் தலையில் தேய்த்து ஏதாவது ஒரு ஸ்ரீகாய் தூள் பொடி போட்டு நீங்கள் உங்கள் தலையை வாரந்தோறும் இந்த மாதிரி இரண்டு கலவைகள் போட்டு நீங்கள் கலந்து தேய்ச்சிங்கனாலே போதும், உங்களுடைய தலைமுடி உதிர்வது நிற்கும், இளநரை தடுக்கப்படும், அது மட்டும் இல்லாமல் வழுக்கத்தலை உங்களுக்கு அகழ்வதை நீங்களே கண்கூடாக பார்க்கலாம். அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தினால்தான் இன்றைக்கும் வந்து சின்ன வெங்காயத்தை தலைக்கு தேய்ச்சி குளிக்கிற பழக்கம் நம்முடைய நாட்டில் ரொம்பவே வழக்கமாக வந்துகிட்ருக்கு. இதுதான் அதிகமான பேர் பயன்படுத்தி இன்றைக்கி வழுக்கை தலையில் இருந்து ஒரு தீர்வு காண்பிருக்காங்க. அதே மாதிரி நீங்களும் அந்த ஒரு முறையை பின்பற்றி உங்களுடைய வழுக்கையை அகற்ற இந்த ஒரு எளிமையான ஒரு விஷயத்தை செஞ்சு பயனடைவீங்க என்பது நான் நம்புகிறேன். இதற்கு நீங்கள் அதிகமான ஒரு எந்த விதமான மிகப்பெரிய ஒரு விஷயத்தையும் நீங்கள் தேடி அலைய வேண்டியதே இருக்காது. மார்க்கெட்டில் கிடைக்கக்கூடிய கெமிக்கல் போன்ற பொருட்களை ரசாயனம் கலந்து உங்கள் தலைமுடியை அதிகமாக பயன்படுத்தி உங்கள் தலைமுடியில் அதிகமாக பயன்படுத்தி சேதத்தை விளைவிப்பதற்கு பதிலாக இந்த இயற்கையான முறையில் நீங்கள் உங்கள் தலையில் இதை ஒரு 20-25 நிமிடம் இந்த சாறை நன்றாக உங்கள் தலையில் ஊறிய பிறகு வெதுவெதுப்பான நீரில் குளிக்க தொடங்கும் போது உங்களுடைய தலைமுடி பிரச்சனைகள் அனைத்துமே வந்து தீர்வதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம். இது ரொம்பவே ஒரு எளிமையாக கிடைக்கக்கூடிய ஒரு விஷயந்தான். 4 சிறு வெங்காயம், சின்ன வெங்காயம் மற்றும் ஒரு நெல்லிக்காய்ச்சார், இதை நீங்கள் வைத்து சோப்பு மட்டும் போடாமல் ஷாம்பு மட்டும் போடாமல் சோப்பும் ஷாம்பும் தவிர்த்து விட்டு நீங்கள் ஷேக்காய் தூளை பயன்படுத்தி தலை கழுவுவீர்களானால், தலைமுடியை நன்கு சுத்தப்படுத்துவீர்களானால் உங்களுக்கு இந்த தலைமுடி பிரச்சனையிலிருந்தும் மற்றும் வழுக்கை தலையிலிருந்தும் முழுமையான விடுதலையை பெறுவதை முழுமையாக நீங்கள் வந்து இதிலிருந்து விடுதலை அடைவதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம். நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் போய் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் நம்மளுடைய சேனலில் அதிகமாக இருக்கிறதுனால நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.